இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறார் 10 வருஷமா, அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய் சொல்லிட்டு கிளம்பிருச்சு. ஆம்புலன்ஸ் டோர் க்ளோஸ்ட், நேரா ஹாஸ்பிட்டல் தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும், 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவு மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு இல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இதல்ல, இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட அது, அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம், எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம், எந்த சொல் நமக்கு புரியல? பலகாலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேல வரதுக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்ச கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. மேடம், நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே, ஹே பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற, எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்ச கேட்காம தூங்குறதில்ல, உங்க பேச்ச கேட்காம தூ, என் வைஃபுங்க உங்க பேச்ச கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம், 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.